ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது ஒருநாள் போட்டியில் 32 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா இந்தியாவை மறுக்கையா பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இந்த மேட்ச் முடிந்த பிறகு இந்திய கேப்டன் கோலி தோல்விக்கு பிறகு என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். டுமாரோ சண்டே மரணமாசாக நான்காவது ஒரு நாள் போட்டி மொகாலியில் நடைபெற உள்ளது. அந்த மேட்ச் பற்றி இந்திய டீமிடம் இருந்து ஒரு செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கேப்டன் கோலி என்ன பேசினார் என்பதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா டீம் இந்தியாவில் வேற லெவலில் பிளே பண்ணி வருகிறார்கள். இந்த வெற்றி முழு தகுதியும் அவர்களுக்கு உண்டு. ஆஸ்திரேலியா டீமின் இந்த கடின உழைப்பே வெற்றிக்கு காரணம் என்றும் கேப்டன் கோலி கூறினார். மேலும் இங்கேதான் கேப்டன் கோலி கொஞ்சம் டென்ஷன் ஆனார் என்று சொல்லணும். ஓபனர் பேட்ஸ்மேன் மற்றும் மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் மேட்சின் சூழலை புரிந்து பொறுப்புடன் பிளே பண்ண வேண்டும். ஒவ்வொரு மேட்சிலும் இந்த மைனஸ் இந்திய டீமிற்கு தொடர்கிறது. இதுவே இந்திய டீம் பின்னடைவு மற்றும் தோல்விக்கு காரணம் என்றும் கேப்டன் கோலி தனது கருத்தை பதிவு செய்தார். அந்த தருணம் கேப்டன் விராட் கோலியிடம் சஞ்சய் மஞ்சுரேகர் ஒரு சூப்பரான வினாவை எழுப்பினார். தொடர்ந்து ஓபனர் மற்றும் மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் சொதப்பி வருகிறார்கள். இதை கவனத்தில் கொண்டு 4 மற்றும் 5வது ஒரு நாள் போட்டியில் இந்திய டீம் லெவனில் மாற்றம் இருக்குமா என்று சூப்பரான கேள்வி ஒன்றை எழுப்பினார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிய கேப்டன் கோலி தற்போது இந்த வினாவுக்கு ஆன்சர் பண்ண முடியாது என்றும், பட் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும், இந்திய டீம் குழுவிடம் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுக்கப்படும் என்று கூறினார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கேப்டன் கோலியும் பேட்டியை முடித்துக் கொண்டார். தற்போது டுமாரோ 4வது ஒரு நாள் போட்டிக்கான இந்திய டீம் லெவனை கேப்டன் கோலி உள்பட இந்திய டீம் குழு ஒரு சூப்பரான முடிவு எடுத்துள்ளனர். இந்த டீம் தேர்வில் கசப்பான தேர்வு இருந்தாலும் கசப்பான மருந்தில் மட்டுமே காய்ச்சலை சரி செய்ய முடியும். அப்படிதான் இந்த தேர்வு அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க மின்னல் வேகத்தில் டீம் லெவன் ஸ்குவாடை பார்க்கலாம். நம்பர் 1 அண்ட் ஒன்லி ஹிட்மேன் ரோஹித் சர்மா, நம்பர் 2 கே எல் ராகுல், நம்பர் 3 ரன்மிசின் கேப்டன் கோலி, நம்பர் 4 அம்பத்தி ராய்டு, நம்பர் 5 நம்ம தல தோனிக்கு கடைசி 2 மேட்ச் ரெஸ்ட் அளித்துள்ளனர். தோனிக்கு பதில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் நம்ம ரிஷப் பந்த் களமிறங்க உள்ளார். நம்பர் 6 கேதர் ஜாதவ், நம்பர் 7 விஜய் சங்கர், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 ஜடேஜா, நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் முகமது சமிக்கு இன்ஜுரியானது. அவருக்கு பதில் இந்த மேட்சில் 4வது ஒரு நாள் போட்டியில் இந்தியனுக்கு கம்பேக் பண்ணியுள்ளார் புவனேஷ் குமார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, 3வது மேட்ச் தோல்வி குறித்து விராட் கோலி சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்றும், அதே சமயம் 4வது ஒரு நாள் போட்டியில் இந்திய டீம் 11 செலக்சன் ஓகேவா என்றும் உங்க ஆப்ஷனை சக்கு சிக்கு சக்கு சிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.